மண்ணீரல் சுவர் ரொட்டி அப்படிம்பாங்க மண்ணீரல் குக் பண்றதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கு பாலவாக்கம் பக்கத்தில் இருக்கேன் இன்னைக்கு வந்து ஸ்ப்ளீன் பார்பிக்யூ பண்ண போகிறோம் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க மண்ணீரல் சுவர் ஒட்டி எப்படிம்பாங்க யார் கூட அப்படின்னா உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அவர் கூட ரொம்ப நாளாக வந்து அவரை மீட் பண்ண நினச்சிட்டே இருந்தேன் பட் இப்போ தான் வந்து மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிருக்கு ஸோ நாங்கள் பாலவாக்கம் அவர் வீட்டுக்கு போகிறேன் அவர் வீட்டிலேருந்து நாங்கள் வந்து பீச்சுக்கு போயிட்டு ஜஸ்ட் ஒரு அவுட்டோர் பார்பிக்யூ குக்கிங் ஓகே ஸோ பார்க்கலாம் வாங்க அவர் நான் மீட் பண்ண போய்கிட்டு இருக்கேன் நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அவர் மீட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் மண்ணீரல் நான் கஷ்டப்பட்டு சென்னையில் ஒரு அரை மணி நேரம் அங்கே இங்கே சுற்றி தொலைவி மண்ணீரல் வாங்கியாச்சு ஸோ மண்ணீரல் ரெடியாக தான் இருக்குது வீட்டு பக்கத்தில் வந்துட்டு பார்க்கலாம் உதயா ப்ரோ வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து உங்களுக்கு உதயாவை இன்ட்ரோ பண்ண போகிறேன் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் நைஸ் டு மீட் யூ ப்ரோ இருக்கீங்க யா நான் மீட் பண்ணிட்டோம் இருந்தாலும் உங்களுக்காக மீட் பண்ணுறேன் அண்டு உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் உதயா ஸ்பீட் பெயிண்டிங் உதயா இவரோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினைக்குமே வந்து தினைக்கு வீடியோஸ் போகிறது வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அது என்ன டைப் ஆஃப் ஜெனரா வேணா இருக்கட்டும் ஆனால் டெய்லி வந்து வீடியோஸ் போடுறாரு அது ரொம்ப வந்து பாராட்டான விஷயம் அண்ட் இன்றைக்கி வந்து என்னோடய பெயிண்டிங் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காரு அது எனக்கு தரப்போகிறாரு ஸோ அதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த எல்லா யூடியூபர்ஸும் வந்து வார வாரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழ் ஃபுட்டி இர்ஃபான் ப்ரோ டியூபர் பேஸ் நிறையா யூடியூபர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து நானும் இருக்கிறது ரொம்ப வந்து எனக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்குது அண்டு அவர் வந்து ப்ரோட பிரதர் சந்த்ரு ஸோ இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கு ரெடி ஆகிட்டோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மண்ணீரல் ஓகே மண்ணீரல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ மண்ணீரல் வந்து பக்காவாக வந்து ஒரு பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகே ஸோ இப்போ நாங்கள் வெளியே அவுட்டோரில் போயிட்டு வந்து நாங்கள் பார்பிக்யூ பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுதான் உதயாவோட சொர்க்க பூமி இங்கே தான் வந்து வழக்கமாக அவர் வந்து பெயிண்டிங்லாம் பண்ணுறாரு ஸோ இது பாலவாக்கம் பக்கத்தில் கரெக்டாக இந்த என்ன ஏரியா ப்ரோ இது பிஜிபி ஈஞ்ச பக்கம் ஓகே பிஜிபி ஈஞ்ச பக்கம் பீச் ரொம்ப நல்லா இருக்கு பீச்சில் வந்து ஜீப்பை கஷ்டப்பட்டு பார்க் பண்ணியாச்சு எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு உதயா ப்ரோ ஜீப் அங்கே இருக்குது அங்கே ஒரு கேமரா செட்டப் இருக்குது இங்கே ஒரு கேமரா செட்டப் இருக்குது அண்ட் அந்த பார்பிக்யூ பாக்ஸில் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்புறம் அந்த பெயிண்டிங் பண்ண போகிறாரு இப்படி சுவரொட்டி ஏன் வந்து பேர் வந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் அது எடுத்து வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒட்டினா கூட ஒட்டிக்கும் அதுதான் சுவரொட்டிம்பாங்க ஸோ அந்த சுவரொட்டிங்கிறது வந்து ரிச் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் உடைய ஒரு பார்ட் அது ஓகேவா பிளட் விருத்தி ரத்த விருத்தி வந்து ரொம்ப அதிகமாக வந்து சுரக்கக்கூடிய ஒரு பார்ட் ஸோ யாருக்கா அந்த ரத்த விருத்திலாம் வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக சாப்பிட்லாம் இன்னொரு விஷயம் படித்தேன் இந்த சுகரட்டையை பற்றி இந்த ஸ்பிளீனை பற்றி 1.5 வயசுக்கு குழந்தைய கூட வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஏதுவான ஒரு உணவு இது செக் பண்ணலாம் இப்போ நான் சார்கோல் போடுவீங்களா ப்ரோ ஓகே சார்கோல்லாம் போட போகிறாங்க ஸோ நான் ஏற்கனவே இந்த மண்ணீரில் வந்து கட் பண்ணி
உள்ள மசாலாலாம் போகிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் மசாலா கண்டன் தடவ போகிறோம். பெப்பர், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இதை மூணுமே ஆட் பண்ணி நம்ம வந்து பார்பிக்யூ பண்ண போகிறோம். அண்ட் உதயா தான் அது பண்ண போகிறாரு. ஸோ ப்ரோ நீங்களே வந்துட்டு தடவுங்க. யா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ப்ரோ அது ஃபஸ்ட்டு மஞ்சள் தலையிடலாம் ப்ரோ. யா ஸோ மஞ்சள் வந்து பேசிக்காகவே ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறனால ஒரு டிஸ்இன்ஃபெக்டாக சாயில் போடுவோம். ஓகே போதும் ப்ரோ, மஞ்சள் போதும் நினைக்கிறேன். ஓகே இது வந்து ஆக்சுவலி ராக் சால்ட், இந்து உப்பு. நார்மல் உப்பை பயன்படுத்துறத இந்த மாதிரி பயன்படுத்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் சரி ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரோ கொஞ்சம் எடுத்து போடுங்க போடுங்க, பிரச்சனை இல்லை. உப்பு அதிகமாக இருந்தால் கூட தெரியுதா? போதும் போதும். ஓகே நல்லா உப்பெல்லாம் வந்து உள்ளே இறங்கிடும்ல. அப்புறம் சீரகத்தூள், சீரகத்தூள் கொஞ்சம். சீரகத்தூள் எதுக்குன்னா அந்த ஃப்ளேவர் வரத்துக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிளகாத்தூள் போடுவாங்க. மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு பயன்படுத்துக்கு பதிலாக இந்த பெப்பர் பயன்படுத்துங்க, ரொம்பவே வந்து ஹெல்தி. ஓகே நல்லா பெப்பர் வாசனைக்கு செமையா இருக்கு. சாப்பிடணும் போல. ஆமா அது அப்படியே சாப்பிட முடியாது. சூப்பர் ப்ரோ, நல்லா வந்து பர்ஃபெக்டா வந்து வெல் பிளெண்டட், பக்கா வந்து பிளெண்ட் ஆயிடுச்சு ஃபுல்லா. ஸோ மண்ணீரல் குக் பண்றதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கு. கோட் ஸ்பிளீன்ல. ஓகே ப்ரோ பர்ஃபெக்ட். ஓகே ரெடி, குக் பண்ணலாம். ஆஹா நானும் உதயபுரம் ஜாலியாக பார்பிக்கு வந்துட்டு இருக்க, கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல அப்படியே வந்து பீச்ல ரைட் போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. மணி 9 மணி இருக்கும் நினைக்கிறேன், பட் ஆனால் வந்து வெயில் அதிகமாக அடிக்கல, டைம் நல்லா இருக்கு. ஸோ ப்ரோட்ட சில கேள்விகளாக கேட்க வேண்டியதாக இருக்கு. இந்த ஜீப் வந்து எனக்கு பார்த்ததுல ரொம்ப பிடிச்சி போச்சு. இவர் வந்து போட்டிருந்தாரு இந்த ஜீப் முன்னாடி பேட் பீஸ்ட்னு, அதுக்கு அதுக்கேற்ற மாதிரியே தான் இருக்கு. நல்லா ரஃபா இருக்கு ஜீப்லாம் வந்து. இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்குது. எந்த எப்படி ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு இந்த ஜீப்பை பற்றி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி சொல்லுங்க. பேசிக்கலி நான் ஒரு ஃபுட்டி, வெளியில் போய் சமைச்சு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் வெளியில் போகும்போது ஒரு வாட்டியும் பைக்கில் போகிறது போக இந்த மாதிரி அட்வென்ச்சராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஜீப் எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஓகே ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் ஜீப்பு. ஜீப் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ரோடிங் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ரொஃபஷனலாக ஆஃப் ரோடிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் வெளியில் அப்படியே குக் பண்ணுறது அது அப்போலேருந்து அதான் ஸ்டார்டிங் நமக்கு. ஓ வந்து நம்ம ஜென்ரேஷனை விட முன்னாடி அந்த காலத்தில் மிகப்பெரிய ஃபுட்டியாக இருந்திருக்காரு. இப்போ நீங்கள் பார்பிக்யூ பாக்ஸ் சொல்லலாம், அவங்களோட என்ன ஒரு 5 வயசு பெரியவனா இருக்கும். இப்போ இந்த பார்பிக்யூ பாக்ஸ் பார்த்தீங்களா, அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்பிக்யூ பாக்ஸ் வச்சிருக்காரு. இப்போ எவ்வளோ பேர் ஃபுட்டி நீங்களே பார்ப்பீங்க. பின்னாடி ஒரு சின்ன கிளிப் தெரியுதுல, அதில் வந்து வண்டி ஏற்ற போகிறாராம். இது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணதே இல்லை, ட்ரை பண்ணுறேங்கிறாரு. ஸோ ப்ரோ ரெடியா? ரெடி ரெடி. ஓகே பார்க்கலாம். நான் வந்து கேமரா வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறேன். ஒரு 4 அடி பள்ளத்துல இறங்க போறோம். ஓகே ப்ரோ ரெடி? ரெடியா? ரெடி ரெடி ரெடி. டைட்டா பிடிச்சிருக்கேன். ஓகே
ஃபைனலி அந்த மொமெண்ட் வந்தாச்சு. ப்ரோவோட பெயிண்டிங்கை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்னோட பெயிண்டிங் நான் இது வரைக்கும் முன்னாடி யாருமே பெயிண்ட் பண்ணதில்லை. ப்ரோ தான் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ ப்ரோ, பார்க்கறது ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். காமிங்க ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ பிரிச்சலாமா? யா ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்குல்ல ப்ரோ, இந்த சைடு தான் இருக்கு. யா ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறேன். ரெடி பார்த்துடலாம். இந்தாங்க பாருங்க, எப்படி இருக்கு? ஃபைனா? நல்லா இருக்கா? ஸோ நான் பார்க்க போறேன். அண்ட் ப்ரோ ப்ரோ செமையா இருக்கு ப்ரோ, ஆசம். வாவ் சூப்பர். அண்ட் ப்ரோ தேங்க்யூ, தேங்க்யூ அகேன் அகேன். இவ்வளோ தான் தேங்க்யூ சொன்னால் இது மனசு ஆறாது. அண்ட் சொல்லுங்க ப்ரோ, இந்த பெயிண்டிங்கை பற்றி சொல்லுங்க. வாட் கைண்ட் ஆஃப் பெயிண்டிங்? ஆக்சுவலாக இது வந்து மோனோக்ரோமேட்டிக் பெயிண்டிங். ஓகே. மோனோக்ரோமேட்டிக் இன் த சென்ஸ் சிங்கிள் கலரில் பெயிண்ட் பண்ணுறது. இது ஷேடோ போர்ட்ரேட்டு, ஷேடோஸ் மட்டுமே வச்சு ஒரு போர்ட்ரேட் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கிளியராக இருக்காது. எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறீங்களோ அவ்வளோ அவ்வளோ கிளியராக இருக்கும். இதான் அதோட. ஸோ ஆக்சுவலாக இந்த பெயிண்டிங்கை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் என் சேனல் லைவ்ல வந்தால் நீங்கள் பார்க்கலாம். இவரோட சேனல் போய் பாருங்கள் மறக்காமல். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரியே உங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரோ என்ன மாதிரி பெயிண்டிங்ஸாக பண்ணீங்க அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி ஒரு யூடியூபரும் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் ரெண்டு வியூவர்ஸை பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது தவிர யாராவது ஸ்பெஷலாக எனக்கு கிஃப்ட் வேணும், என்ன பெயிண்ட் பண்ணுங்கன்னு கேட்க விருப்பப்படுறவங்க வந்து என்னோட மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கும் பெயிண்ட் பண்ணுறேன். ஷோர் ஷோர் ப்ரோ, தேங்க்யூ. எல்லாம் முடிச்சாச்சு. சுவர் ரொட்டி, மண்ணீரல், கோட் ஸ்பிளைன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நல்லா வெந்திருக்கு ஆக்சுவலி. நல்லா இந்த மாதிரி வந்து தீயில் வாட்டணும், அப்போ தான் வந்து நல்லா வேகும். பர்ஃபெக்டாக வந்து வெந்துருச்சு. அண்ட் ப்ரோ சாப்பிட்லாமா? யா யா ஷூர், கண்டிப்பாக. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இது நல்லா குக் ஆகிருக்குன்றது எதை வச்சுன்னா, இது ரொம்ப சாஃப்டான ஒரு இது. எந்த அளவுக்கு இது ஹார்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். செமையாக வந்திருக்கு. யா ஓகே, ட்ரை பண்ணலாம். யா போதே சாப்பிடணும் போல் இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு ப்ரோ? வேற லெவல் ப்ரோ, சூப்பராக உரப்பாக இருக்கு, உரப்பாக இருக்கு, செமையாக இருக்கு. நான் இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை இவ்வளோ வரும்னு. ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க், ஏதோ ஒன்று வரும்னு நினச்சோம், பட் ஆனால் இந்த மாதிரி வரும்னு நினைக்கல. காரம், உப்பு, எட்ஜஸ்ல நல்லா கிறிஸ்பாக சமையல், பெப்பர் எல்லாமே செமையாக இருக்குது ப்ரோ. ஆப்ஸம் ப்ரோ, நினச்சி பார்க்கல. இந்த வந்து ப்ரோ நல்ல காரம் பெப்பரில் சூப்பராக வந்துருக்கு, பெப்பர் ஃப்ளேவர் செம்மையாக வந்துருக்கு. யா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாக ரொம்ப ஈஸி தான். பார்பிக்யூவில் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் நெருப்பில் கூட போட்டு தீயில் கூட வாட்டலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ப்ரோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு, ரெண்டே ரெண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமாம், ஒரு ஆடுக்கு ஒன்று தான் போகிறோம். ஸோ நைஸ், சூப்பர். நல்லா ஃபுல்லாகவே வந்துருச்சு கம்ப்ளீட்டாக, சூப்பர் ப்ரோ. எவ்ரிதிங் இஸ் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு கொலாப் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ ப்ரோ, ஒரு வண்டர்ஃபுல் மொமெண்ட், நல்லா இருந்துச்சு. பீச் ரைடு, மண்ணீரல், ஜீப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பெயிண்டிங், எவ்ரிதிங் இஸ் ஓகே. அண்ட் ப்ரோவோட சேனலை மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் அண்ட் மோர் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் பண்ணுறாரு ப்ரோக்கு. வந்து இப்போ 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டு இருக்காரு. அண்ட் மோர் அண்ட் மோர் 10,000 சப்ஸ்கிரைபர் மேலே வந்து ப்ரோ வேறு மாதிரி மாற போகிறாரு, ஒரு அட்வென்ச்சரஸ் யூடியூபராக மாற போகிறாரு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ப்ரோட தீவிரமான ஃபேன் ஆகிட்டேன். அண்ட் ப்ரோ தேங்க்யூ ஃபார் மீட்டிங் ப்ரோ, தேங்க்யூ. சி யூ இன் அனதர் ப்ளாக். டாடா.